இனிய தமிழ் மக்களே, ஊடகங்களே, பல நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கோம். உணவகம் திறப்பு விழாங்கிறது நான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நிறையா இடங்களுக்கு போய் உணவு திறப்பேன். ஆனால் ரொம்ப வித்தியாசமாக அது செந்திலுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனக்கு இவ்வளவு இவ்வளோ கிரியேட்டிவ் திங்கிங் செந்திலுக்கு இருக்குமா, என் மாப்பிள்ளதான் இருக்குமான்னு எனக்கே டவுட். பார்த்த உடனே ஒரு அழகு உணர்ச்சி வேணும். எப்போவுமே ஒரு தொழில் பண்ணால் அதில் ஒரு அழகு உணர்ச்சியும் ஒரு கிரியேஷன் ஒரு கிரியேட்டிவிட்டி. அதில் இந்த ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கும்போது ட்ரெடிஷ்னலாக இப்போ சம்பிரதாயமாக சடங்குகள் பயணம், ஒரு சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லுவோம். ஆனால் சம்பிரதாயம் இல்லாமல் சடங்குகளை ஒழுங்காக பண்ணியிருக்கேன். நான் உள்ள நுழைவாயிலிருந்து நுழையும் போதிலிருந்து ஒரு கிராமத்தில் என்னென்ன ட்ரெடிஷன், இந்த பண்பாடு மாறாமல் ஒவ்வொன்றையும் இந்த நவீன காலத்தில் அழகாக ஒரு அடுக்கடுக்காக ஒன்றுந்தான் நீ விளக்கு கொளுத்தியதுலேருந்து இங்கே அடி எடுத்து வந்து இங்கே வந்த வரைக்கும் அமைத்த அமைப்புகள் அத்தனையுமே பண்பாடு சம்பந்தமாக ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு கலை நாங்கள் இப்போ சமீபத்தில் ஆரம்பித்தோமே தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை, அதுக்கு சரியான ஒரு இதை முதல் முறையாக நான் ஆரம்பிச்சுக்கிறேன் நினைக்கிறேன். உள்ளே நுழையும் போதே எங்கள் ஊர் பேர் இருந்துச்சு அள்ளி நகரம்னு, குக் கிராமம் ரொம்ப அழகாக எல்லாம் போடுறேன். அதில் அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் குக் சமையல் குக். நாங்கள் தமிழில் சொன்னால் சின்ன கிராமம் குக் கிராமம், ரொம்ப அழகாக ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு குக்ராம்னு பேரை கேட்டவுடனே ஒரு அதில் ஒரு சின்ன ஈரம் இருக்குது, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தொழில்கள்லே ஒரு நல்ல தொழில் உணவகம் தான். ஏன்னா அந்த காலங்கள்லேருந்து அந்த காலங்களில் சாலை பாதுகாப்பு வந்து எங்கேயாவது இங்கேருந்து ஒரு 30 கிலோ 30 வண்டி பாதைகள் தான் இருக்கு. அது நான் சொல்கிறதே 500 1000 ஆண்டுகள் போனால் அங்கே சத்திரங்கள் இருக்கு, அங்கே சமையல் பண்ணி போடுவது என்பது தர்மம். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அதுக்கு முன்னாடி தான் இது உருமாறி இப்போ நவீன ஹோட்டல்கள் அது இதுன்னு வந்தது. இது என்னதான் வியாபாரமாகவும் தொழிலில் ஒரு நியாயம் தெரிய வேண்டும் எப்பவுமே. ஏன்னா நமக்கு அம்மா சோறு போடுவாள் கையில், அதுக்கடுத்து பொண்டாட்டி சோறு போடுவாள், அதுக்கடுத்து வெளியில் வந்துட்டிங்கன்னா அன்னமிடுகை, இந்த மாதிரி உணவு அலுவலகம் அந்த கை சுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா அன்னமிடுகின்ற கை அது வந்து ஆர்கானிக். எனக்கு ரொம்ப ஒன்றே என்ன பெரிய விஷயம்னா இன்றைக்கி பாரதிராஜா 76 வயசில் இப்படி உட்காந்துருக்கேன்னா 18 வயசு வரைக்கும் நான் சாப்பிட்டா ஆர்கானிக்தான். ஏன்னா எங்கள் ஊர்களில் நெல்லுச்சோறு பார்க்கறது என்பது கஷ்டம். அது வந்து ஒரு திருவிழாக்கள் நல்ல நாள்கள்னா அந்த அரிசி சாதமே கிடைக்கும். அது வரைக்கும் எங்களுக்கு சோளம் களி கேப்பை இப்படி தான் சின்ன சின்னது. இதுதான் கொடுத்த உரம் தான் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிது. இது வந்து ரொம்ப மாடர்ன் டேஸில் ரன்னிங் ஹியர் அண்ட் தேர் எங்கே பார்த்தாலும் எதையும் சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் ஆஸ்பத்திரியில் அனுமதி அதிகமாகிடுச்சு. ஏன்னா ரெண்டாவது ரசாயன உரங்கள் அதிகமாக போட்டு போட்டு அதனுடைய இயல்புத்தன்மைகள் போயிடுச்சு. ரொம்ப அற்புதமாக ஆர்கானிக் ஷாப் ஓப்பன் பண்ணதே அருமையான விஷயம். அதில் 2 ஆர்கானிக் ஷாப் வச்சுருங்க, அதுக்கப்புறம் இதை நீங்கள் திறந்துருங்க. எனக்கு நான் வரும்போதே சாப்பிடாமல் வந்திருக்கணுமே நினச்சேன், சாப்பிட்டு வந்துட்டு. ஏன்னா ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறது இந்த மாதிரிலாம் இனிமேல் தேடி போய் தான் சாப்பிடணும். ஏன்னா நம்ம வீடுகளில் வைக்கிறது இல்லை. அதை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக உன்னுடைய ரசனை போலவே இந்த உணவகம் மிகச்சிறந்த முறையில் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தொழில் தர்மம் தெரிஞ்சவங்க இதுவரை எம்பிஏ 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எம்பிஏ, நல்ல அப்பா அம்மாக்கள், அந்த அம்மாவுக்கு நல்ல அப்பா அம்மாக்கள், எல்லோரும் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், சும்மா ஒன்றும் வந்துடல, ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வந்தாங்க. மேலே வந்ததும் கூட அவங்க எம்பிஏ முடிச்சிருந்தா கூட இது ஒரு தாட், அருமையான தாட் ஆர்கானிக். ஏன்னா நம்முடைய ஆரோக்கியத்துக்கு மெயின் ஆர்கானிக் ஃபுட் இன்றைக்கி வேணும். குளிக்கிற சோப்பு கூட ஆர்கானிக்காக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இதாகும். இல்லைன்னா நம்ம எவ்வளோ இந்த பொல்யூஷன், சிட்டி வெரி பொல்யூட்டட் ஏரியா, இதுக்குள்ளே நாம் சாப்பிடணும் பொல்யூஷனாக இருக்கும். அது இல்லாமல் தேடி பிடித்து இந்த கிராமங்களுக்கு வந்து சாப்பிடணும். இது ஒரு நல்ல குக் கிராமம் தான். அதுலேயும் பேர் கூட ரொம்ப அழகாக பண்ணி புதுப்பட்டி அந்த அள்ளி நகரம். ஒரு இயல்பாக நாம் நம்ம மண்ணை விட்டு இங்கே வந்துட்டோம். இருந்தாலும் நம்மை மண்ணுக்கு நம்மை மறுபடியும் நினைவுபடுத்தும் ஒரு ஸ்தலமாக இது இருக்கணும், இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
சமையல் நிச்சயமாக இவ்வளவு கிரியேட் பண்ணாமல் குக்கிங்கில் நிச்சயமாக ரொம்ப அற்புதம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் ஊர் பொம்பளையெல்லாம் கொண்டு வந்துட்டு, ஏன்னா இந்த உசிலம்பட்டி அந்த சைடுலாம் அவங்க வைக்கிற குழம்பு இன்றைக்கி வரைக்கும் இங்கே சாப்பிடவே முடியாது. அவங்க நல்லா அந்த தாண்டி நின்று போட்டு வந்து அவங்க அந்த காலகட்டத்துலேருந்து அவங்க ஒரு உணவு முறையில் ஒரு வித்தியாசமாக அதில் நாங்கள்லாம் பழகப்படுறோம். அதை இங்கே அறிமுகப்படுத்தினாலே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தோற்று போயிடும். ஒரு பத்து பேரை கொண்டாந்து நீ வே நீ கறி குழம்பு போய், நீ எலும்பு குழம்பு போய், நீ இது வையினாலும் பிச்சு எடுத்துடுவாங்க. இன்றைக்கி இந்த ஸ்டார் ஹோட்டலில் கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அது ரொம்ப எனக்கு ஆசை. அதெல்லாம் பண்ண முடியுமா? முடியாது. அதை மாதிரி ட்ரை பண்ணு. வாழ்த்துக்கள். உன் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துறேன், உன் தொழிலுக்கும் வாழ்த்துறேன், இனியும் வாழ்த்துக்கிறேன். உன் மனசிற்கு உன்னுடைய மனம், உன் துணைவாருடைய மனம் எனக்கு தெரியும். ரெண்டு பேருடைய மனசுக்காக வேண்டி இது சீரும் சிறப்புமாக இருந்து இன்னும் பல நிகழ்வுகளுக்கு நான் வருவேன், வந்து உன்னை வாழ்த்துவேன். நன்றி, வணக்கம்.